தொலைச்சி போயிருக்கு அப்படியே ஃபுல்லாக வந்தீங்களா இதெல்லாம் அப்படியே பண்ணிடலாம்ப்பா. இங்கே பொங்க பெருசாக கடையை காணும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ரெண்டு புளியங்காஞ்சி சாப்பிடுவோம். போகிறோம் இல்லையா புளியங்காய் இருக்குது, அந்த நேரத்துக்கு நம்ம ஒருத்த நிற்கக்கூடாது, கிளம்பிடணும். இதுக்குள்ள மீன் நிற்கும் இருக்குமாடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க, இப்போ வீடியோ கூட இப்போ நாம எங்கே போகணும், புலநாய குளத்துக்கு வந்து போகிறோம். புலநாய குளம், புலநாய குளம், ஓகே குளத்துக்கு நம்ம போக போகிறோம். போகிற வழியில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். இதை பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோயில் இருக்குது, கோயிலை கட்டுறது தம்பி, கோயில் தெரியுதா? ஓகே, இது நம்ம இப்போ போகிற போகிற ரோட் தாது. ரோட் கொஞ்சம் மோசமாக இருக்குது பாருங்க, முன்னுக்கு பின்னுக்கு பாருங்க. இப்போ அந்த ரோட்டால் நம்ம போகிறோம் பாய் ஃப்ரெண்ட். இது வந்து நம்ம வந்த ரோட் அப்படியே, இது வந்து இது நம்ம வந்த ரோட்டு. இதால் அப்படியே இடது பக்கத்துக்கு நம்ம தாந்தாமலைக்கு போகலாம். நம்ம இதால் தான் அப்படியே போக போகிறோம் அப்படி நேராக, இதால் தான் அப்படி நம்ம நேராக போக போகிறோம். கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது, நம்ம அதுக்கு டக்குனு போயிட்டு இடங்களை பார்ப்போம். இந்த இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, வந்தால் ஃபோட்டோ எடுக்கலாம், டிக்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் இந்த ஏரியா பக்கம் வந்துடாதீங்க. வரலாம், ஆனால் தனியாக வராதிங்க, கூட வந்து உங்களோட நண்பர்களை கூட்டிகிட்டு வாங்க. ஒரு நாலஞ்சு பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு சேஃப்டியாகவே வாங்க, பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு வாங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் செட்டுன்றதே இல்லை, வரைக்கும் சாப்பாடும் கட்டிட்டு வந்துருந்தீங்க, கடையும் இல்லை, அதையும் சொல்லிட்டேன். ஆனால் வரும்போது கராச்சு மட்டும் ஒன்று கண்டனம் வார வழியிலேயே, மற்றபடி இங்கே ஒன்றும் இல்லை, கடைகள் இல்லை. ஆனால் சுற்றி பார்க்குறது வந்து ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. அது மட்டும் வந்து இல்லை, இந்த இடம் வந்து யுத்தத்தில் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட இடம் என்று சொன்னவர் ஐயாட்டன் அப்போ கேட்டேனா. இப்போ அந்த விளக்கமெல்லாம் நான் உங்களுக்கு போகும்போது அப்படியே ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். இங்கே இந்த இடங்களை பாருங்கள், ஃபுல்லாக அழகாக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பக்கத்து பக்கத்தில் சிங்களாக்கள் இருக்காங்க, தமிழாக்கள் இருக்காங்க, இல்லை போர்டர் இது வேறு, இது இந்த ஆறு இருக்குது தானே, அதை கடந்த அங்கெல்லாம் பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்களாக்கள் இருக்காங்க. இது பக்கத்தில் போர்டரே இருக்குது, நம்ம போகிற இடங்களை பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் போர்டருடைய சேர்ந்த மாதிரி சிங்களாக்கள், இங்கெல்லாம் தமிழாக்கள். அந்த குளத்தை அப்படியே அந்த காட்டை கடந்தீங்கன்னா, அந்த காட்டை கடந்தீங்கன்னா அப்படியே சிங்களாக்கள், காட்டுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழாக்கள். இந்த ரோட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் கச்சக்கொடி நினைக்கிறேன், அந்த அப்படியே இந்த ரோட்டால் அப்படியே போகலாம். அங்கேயும் சிங்களாக்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்டால் போனால் நம்ம அப்படியே கச்சக்கொடி அப்படி போகலாம், கச்சக்கொடி 38 குழந்தை அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகலாம். அப்படியே ஃபுல்லாக ஓ அந்த துண்டுக்கில் நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஏன்னா பின்னர் நேரங்கள் இந்த ஏரியாவுக்கு வரையில அது நம்ம புலநாயகம் நம்ம இதுவும் அதுக்கே அந்த குழந்தை. இப்போ நம்ம அந்த ரோட்டால் போகணும், நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்திருக்கோன்னா அந்த ஏரியான்னு சரியாக தெரியாது, நம்ம திரும்பி இருக்கோம் வீடியோ எடுக்க போவோம், எனக்கு கிளியர் இல்லை, அதுக்காகவே திரும்பி இருக்க போவோம். இங்கே பாருங்க, இது இங்கே வந்து இப்போ குளம் வந்து ஃபுல்லாகிட்டுண்டா இதை திறந்துடுவாங்க, இடங்களை காட்டுற இதுலாம் விழுந்தால் நம்ம தப்ப மாட்டோம். இங்கே இருக்கு மூடி இருக்கு பார்த்தீங்களா, எது என்ன ஓடி வரா, எனக்கு ஓட எனக்கு என்னடா தெரியும், என்னட்ட பிடிச்சிச்சு கேட்டால் நல்லா மீன் இருக்கும் ஃப்ரெண்ட், நிறைய பேர் சொல்லிக்காம நல்லா மீன் இருக்கும் ஃப்ரெண்ட். நான் ஒருக்க தாந்தாக்கு வழியை மறந்தா போல விட்டுட்டேன், பார்த்தா இந்த ரோட்டை அங்கேருந்து வந்தேன் நான், இதுக்கு மேலே ஏற்றி வந்தேன் நான் பைக்கை. இங்கே வரேங்க, இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்காங்க, இது இங்கே வரேன், எப்படி இருக்குல்ல, இது தண்ணி திறந்து அப்படியே ஓடும், இதால் இவ்வளோ திறந்து ஓடும் மட்டும் பாருங்கள். வேறா நீ பிடுங்க தொடங்கலவா, விழுந்து கால் கை உடஞ்சி எதுக்கிட்டு போனாலும் உண்டு இந்த வேலை. ஏன்னா இப்போ இந்த டைமில் ஓகே, கொஞ்சம் பின்னரம் அந்த மைண்டை பாட்டு இருட்டுக்குள்ளெல்லாம் வராதிங்க ஃப்ரெண்ட், இந்த ரோட்டெல்லாம் வரையிலாது, இந்த ரோட்டால் தான் ஏறி வரணும், இதுக்கு வேறு ரோட் இல்லை, இதால் தான் ஏறி வரணும் தரைக்கு, இதுதான் ரோட், இதெல்லாம் ஏறி வந்தால் தான் இங்கே எல்லாம் பக்கம் அப்படியே வரலாம். நல்ல காற்றடிக்கு ஃப்ரெண்ட், நல்ல காற்று, இதுக்கு நடந்து பார்ப்போமா, நடக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு, சாக மாட்டேன்டா. இங்கே பாருங்க, ஏனி ஏனி போட்டுக்கானு இறங்கி பார்ப்போம். சீச்சி தேவையில்ல தேவையில்ல, நோ ரிஸ்க், இதெல்லாம் தேவையில்ல, ரிஸ்கே தேவையில்ல நமக்கு, ஏன் இந்த ரிஸ்க் எல்லாம் இறங்காது உனக்கு, ஏன் இந்த உலவரி வரவு, என்ன நடந்தாலும் உனக்கு நீ தான் பொறுப்பு ராசா, சரியா? இங்கே பாருங்க, இவனோட தொல்லை தாங்க முடியும்னு தான் நான் இருக்கேன் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்க, இதனால் கூட்டிகிட்டு வந்து நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இங்கே இப்போ இங்கே தான் ஏரியா ஃபுல்லாக அப்படியே தண்ணி வத்தி போய் காஞ்சி போய் கிடக்கு, அப்படியே மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கி. ஆனால் இதை திறந்து விட்ட அப்புறம் அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போவோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்ட்டா அதுக்கு சொல்ல வார்த்தை இல்லை, அது சொல்கிறது வார்த்தையே இல்லைடா தம்பி. இங்கே பாருங்க, இது வந்து அந்த என்ன காம்பி, இதாவது
அடகு அப்படியே தண்ணி உயர வேற அதை உயர்த்துவாங்க, நம்ம உயர்த்தணும். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம சொன்ன குளத்துக்கு அந்த மலைக்கு அப்படிலாம் போவோம். அங்கே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. சில நேரம் சம்பவங்கள் நிறைய வரலாம் போகும்போது. கோயில் தண்ணி தெரியுதா? அந்த தெரியுது. அந்த ஏரியாவுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம். இப்போ என்ன அங்கே பக்கம் ஆக்கள் நடமாட்டம்லாம் சரியான குறைவு. நீங்கள் அதை வாரண்டா பொடிய மரோட வாங்க, சிங்கிளாக வந்துடாதீங்க, கப்புள்ஸாகவும் வந்துடாதீங்க. அதை சொல்லிட்டேன், நல்ல ஏரியான்ட்டு இல்லை, தனித்தனியாக வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. அப்படியே எல்லாம் நம்ம அப்படியே பைக் எடுத்து அப்படியே திரும்பி நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அங்கே பக்கம் சோழன் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கேருந்து தான் கூடுதலாக வந்து இந்த சோழன் எல்லாம் கொண்டு வரேன். நம்மளோட ஊர் பக்கம் சோழன் உற்பத்தி செய்கிற இடமே இது தான். இங்கே பாருங்கள் சோழன் போட்டிருக்காங்க. கண்ணு கேட்டுற கூறம் முழுது சோழனாக தான் கிடைக்கும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரம் மட்டும் சோழன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கேருந்து கூடுதலாக சோழன் கொண்டு வரது பண்ணிங்கப்பா. இங்கே பக்கம் பெருசாக கடையை காணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரெண்டு புளியங்காஞ்சி சாப்பிடுவோம். போகிற வழி புளியங்கா இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மயண்டப்பட்டுட்டேன், அதாவது இருட்டாயிட்டா. இங்கே பக்கம் வரவே தேவை, மெனக்கடாதீங்க. ஏண்டா யானைகள் வந்து கூட இருக்குது. அதாவது இந்த சேஃப்டி இல்லை இங்கே ஏரியாவுக்கு பக்கம் இருட்டுக்குள்ளே வரது. இங்கே இருக்குது சோழனை பாருங்கள், எவ்வளோ தூரம் மட்டும் நாட்டிக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் மட்டும் சோழன், ஏன்னா இங்கே தான் கூட சோழம் வரதுலாம். அந்த வார வழியில் இப்போ ரெண்டு பேரும் பேர் ஆக்களை பார்த்துருப்பீங்க. அவட்ட இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாடு ஆடெல்லாம் மேய்த்து கொண்டிருக்காங்க. அவட தேண்ட இடத்த வந்து நிறைய புல்லுகள் இருக்கிறதால மாடை கொண்டு கட்டிடுவாங்க. அவட தேவடத்தை மேய்ப்பாங்க. அவங்க மட்டும்தான் இங்கே பக்கம் கூடுதலாக வந்து நடமாடி தெரிவாங்க, அதை போயிட்டு வந்து கொண்டிருப்பாங்க. மற்றபடி நம்ம சும்மா நார்மல் ஆக்கள்லாம் வந்து போகிறது எங்கேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இனிதான் சம்பவம் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஆய் போயிருக்கு அடுத்து போயிட்டு இனி யானை இங்கே பக்கம் போனால் ஃபுல்லாக போனால் யானை காடாக தான் இருக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட். இங்கே ஃபுல்லாக யானை காடாக தான் இருக்கும் இங்கே. இங்கே பெருசாக பெருசாக இல்லை, வீடு இல்லை இங்கே பக்கம். இங்கே பக்கம் வீடே இல்லை. இங்கே பக்கம்லாம் குளம் மலை, அங்கே பக்கம் சிங்கள ஏரியா இருக்குது. அப்படியே ஓ அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சிங்கள ஏரியா இங்கே இருக்கு. இப்போதான் இதில் ஒரு ஐயா வந்தார். அடுத்து அந்த மாடுகள் மேய்க்கிற ஐயா வந்து சொன்னார், இப்போ அவர்கிட்ட வந்து தம்பி எங்கே பண்ணு கேட்டார். ஆனால் நான் அப்படி குளத்தில் அப்படி சும்மா போய் வீடியோ எடுத்துகிறப்பறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், உடனே தம்பி அங்கே பார்த்து போங்க, அங்கால பக்கம் பிரச்சனை இல்லையா, இங்கே வலது பக்கம் இங்கே ஒரு காடு இருக்கான் குளத்து பக்கத்துலேயே, அங்கே யானை நிற்கிதான், ரெண்டு யானை நிற்கிதான். இப்போ அந்த மீன் பிடிக்க போயிட்டு வந்த பொடினு சொன்னார் பார்த்து போயிட்டு வாங்க, அங்கால அங்கே தூரத்துக்கு போயிடாதீங்க சொன்னார். அதுக்கு பிறகு கேட்டேன், நான் இங்கே என்ன ஐயா இப்படி வீடுகளெல்லாம் இல்லைன்ட்டு. அவர் ஐயா சொன்னார், நமக்கு என்னென்னா இந்த ஏரியா வந்து யுத்தத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கம்மா. அதை வந்து இங்கே வந்து யுத்தம் தேவது என்னத்தை சொல்ல, இப்போ இப்படி ஓப்பனாக சொல்ல முடியல, ரொம்பவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடமா ஃப்ரெண்ட் இந்த இடத்துல. அதால் மக்கள் நடமாட்டன்றது குறைவாக இங்கே பக்கம். அந்த நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஆத்தக்கடந்த அங்கே காடு இருக்குது தானே, அந்த காட்டுக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிங்கிளாக்கலாம், சிங்கிளாக்கலும் தமிழாக்கலும் போர்டர் தான் நம்ம இது அப்படியே என்று அந்த ஐயா சொன்னார். அது மட்டும் இல்லை, அங்கே நான் கேட்டேன் அவரது கோயில் இருக்கண்டு. ஆனால் இப்போ வந்து அது சாமி இந்த கும்புற இல்லையா, அந்த ஒன்று வணங்குறது இல்லையா. நான் கேட்டேன், நான் முதல் ஒருக்க வந்தேனான். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் அதில் அந்த கோயில் வளைச்சு அப்படியே ஃபுல்லாக தண்ணி இறங்கி போய் பார்க்குற அளவுக்கு இல்லை. அப்போ இது வழிபாடுகள் நடக்கிறாங்க கேட்டால் அப்படிலாம் ஒன்று இல்லையா, போய் பாருங்கள் தம்பி உங்களுக்கு பார்த்தா விளங்குன்னு சொன்னார். ஓகேன்ட்டு அப்படி விட்டுட்டேன். இந்த தம்பி ஒரு ஆள் வராது, அவர்கிட்ட கேட்போம் யானை எங்கே நிற்கன்னு கேட்டுட்டு அப்படியே வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணும். எங்கே நிற்கிறதில்ல அவள்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். தம்பி ஃப்ரெண்ட் சம்பவம் இருக்குது தான் ஃப்ரெண்ட், சம்பவம் இருக்குது தான். அங்காள யானை நிற்கிதாமாம். அதாவது இந்த இருக்குது குழந்தை தான் வலது பக்கம் தண்ணி தெரியுது, அதுக்கு அங்காள சைட் பக்கம் நிற்கிதாமாம். அந்த இந்த ஏரியாவுக்குள்ளே நிற்கிதாம், பார்த்து போட்டாமாம். மேலே கொலக்கட்டெல்லாம் ஏறி போகணும்னு சொன்னேன். நான் மெயினாக அங்கே போய் தானே ஆகணும், அங்கே மெயினான வீடியோவில் நடக்க வேண்டிய அடகு பார்ப்போம் என்ன நடக்குது. இதில் வியூவை காட்டணும் பாருங்களா. ஓ மை காட், கடைசி அப்படியே வந்து சேர்ந்துட்டேன் இந்த ஏரியாவுக்குள்ள ஃப்ரெண்ட். என்ன விளக்கண்டா, அங்கெல்லாம் மழை பெய்யுது, இங்கே அளவுக்கு சரியான வெயில் அடிக்குது. இங்கே வருங்க இந்த கோயிலுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன், அவ்வளோ தண்ணி நின்றுறாப்பா. இப்போ தண்ணியை காணல, ஆனால் இந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டே ஆகிறோம். ஆனால் கிளியராக தெரியல தெரியல. ஆனால் அந்த வாரொலியில் பொடியண்ட கேட்டேனான், இங்கே பக்கம் யானை நிற்கிறான், இங்கே பக்கம் இல்லையா, நம்ம யானை இருக்கிற பக்கமே போக தேவையில்ல, அதை அதில் வேலையை பார்க்கட்டும், நம்ம நம்மளோட வேலையை பார்ப்போம். ஆனால் தண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன், நமக்கு அவருக்கும் கொஞ்சம் செட் ஆகலை, அவர் அவரை பாட்டுக்கு இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இந்த கோயிலுக்கு போகணுண்டு, அதுக்கு சரியான தருணம் கிடைச்சிக்கு. இங்கே கிளியர் இல்லை, நம்ம அங்கே இறங்கி அழகாக எடுப்போம். இதில் அப்படியே பாயும் அப்பா, பாஞ்சாச்சு பாஞ்சாச்சு. நம்ம இப்போ ஒரு குளத்துக்குள்ளே அழகாக போய்கொண்டே இருக்கோம்.
இந்த கோயிலுக்கு போகணுன்றா தம்பி, ரொம்ப நாள் கனவுடா. கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு முன்னாடி வந்தேனா. பல நாள் ஆசை இன்றையோட நமக்கு நிறைவேறுது. அதுக்கான தருணம் நமக்கு இன்றைக்கு தான் வந்தது. இப்போ இந்த கோயிலுக்கு வரணுண்டு. தெரிய, நானே இப்போ தான் புதுசாக பார்க்க போகிறேன். வா பார்ப்போம் பேட்டி. இந்த கோயில் யாரால் எப்போ கட்டப்பட்டது, என்ன வரலாறுண்டு, ஒன்றும் தெரியாது. என்னென்னு கேட்குறது யாரும் இல்லை பக்கத்தில். அதால் இங்கே இருங்க, தண்ணி நிற்கு எல்லா இடம். இங்கே இருங்க, எங்கள் தான் இந்த கட்டிடம் இதில் உடஞ்சி உடஞ்சி கிடக்கு. தெரிஞ்சவங்களுக்கு கொம்பு பண்ணுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கொள்வோம். வெடிகுண்டு பட்டிருக்கு போல. எவ்வளோ சன்னம் 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 பட்ட அப்படியே, என்ன சொல்கிற, இந்த பில்டிங்லாம் அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்க அப்படியே. டேய், இதெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு என் காலி பாருங்க. கோயிலுக்குள்ளே இப்போ உண்டு இல்லை, கோயிலில் தான் கட்டிக்காங்கன்னா கோயில் உண்டு இல்லை, சிலையும் இல்லை, உண்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக அப்படியே சன்னண்டா தம்பி, தொலைச்சி போயிருக்கு அப்படியே ஃபுல்லாக. வந்தீங்களா அப்படியே உண்டு பட்டடம் அப்படியே ஃபுல்லாக தொலைச்சிக்கு. இன்றைக்கு தான் பக்கத்தில் பார்க்கணுருக்கும். அதுக்குள்ள ஒன்று சிலையும் இல்லை, தொட்ட தண்டை தான் பார்க்கணும். நேரில் நான் இன்றைக்கு தான் பார்க்கேன். இதுதான் நம்ம வந்த வழி அப்படியே. சரி, இப்போ மழை கொஞ்சம் வெயில் அடிக்கணும்னு சொன்னேன், இப்போ மழை பெய்ய போகுது போல். முன்னுக்கு தான் அடிச்சுக்காங்கண்ணே. இங்கே வருங்க, கோயில் தான் இடா இது, கோயில் தான். அதனால் பாவன் இல்லை, இல்லை ஒன்றும். இவ்வளோ கிட்ட வந்து எடுப்ப நான் எதிர்பார்க்கல. எடுத்துட்டேன், வாங்க போவோம். பங்காள மேலே குளத்துக்கு ஏறி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். யானை வரதுக்கு மழை வரதுக்கு நம்ம கிளம்ப டக்குண்டு. இங்கே பாருங்க, குளத்துக்கு அடி வாங்கிட்டு. இதுகளை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பெரிய யுத்தம், அதாவது கடைசி யுத்தம் நடந்த இடம் தான் எனக்கு இந்த இடம் வந்து. என்ன, இதுக்கு தெளிவான விளக்கம் வந்து ஒருத்தரும் தெரியல. இதை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கோயில் அவ்வளோ சன்னம் அடிபட்டுருக்கு பார்த்தீங்களா, அப்படியே தொலைச்சிட்டு போயிருக்கு அப்படியே ஃபுல்லாக. நான் பெரிய அந்த இதே நடந்துக்கு வளர்த்த பெரிய யுத்தம் நடந்து கடைசி யுத்தத்தில் இடம் தான் போல. என்ன, இதை பற்றி ஃபுல்லாக எனக்கு இந்த ஃபுல் விளக்கம் எனக்கு தெரியலை. அதை பற்றி நம்மளும் கூடுதலாக கதைக்க இயலாது, நமக்கும் பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு சேர்த்துடும். பிறகு நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் கிடையாது, ட்ராவல் வீடியோ தான். அப்போ இதில் இங்கே என்னென்ன இடங்களுக்குன்னு அப்படியே அப்டேட் பண்ணிக்கொண்டே வந்துட்டுருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துக்கு சில டைமில் வரலாமான்னு வருவாங்க இந்த நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு. அதால் தான் சொல்கிறேன், நம்ம இந்த இடங்களை பார்த்தாலே விளங்குது கொஞ்சம் சேஃப்டி இல்லை. கொஞ்சம் வாரண்டா ஆக்களுடைய வாங்க நேரத்துடைய வந்து. இது என்னுடைய கருத்து. இங்கே பாருங்கள், நம்ம அந்த டாபிக் வந்து விலை வேறைய வருவோம். இதை பாருங்கள், எவ்வளோ ஏற்றமாக ஏறி போகிறது மேலே, இந்த குளக்கட்டுக்கு மேலே ஏறுது பாருங்களா. ஃபுல்லாக கொங்கிரீட் போட்டு கொடுத்தாங்க அப்படியே. எது மட்டும் போதும்னு மட்டும் பாருங்கள் இந்த கொங்கிரீட். ஆனால் மேலேருந்து வரும்போது நம்ம ஒரு இலக்கத்தில் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக எடுத்து ஆகணும் ஃப்ரெண்டுக்கு. வரணும் எப்படி இருக்கு, பைக்கே ஏறுது, அவ்வளோ உயரத்தில் இருக்குது. அங்கே மேலே வந்து காட்டு வந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக வேறு லெவலில் இருக்கும் அந்த இடங்கள்லாம். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன், நான் அந்தளவு அப்டேட் ஆகலை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, நம்ம கத்தின கத்து வேறு இங்கே பயப்படாதீங்கவா, நீ எங்கே போகிற, ஏன்டா உனக்கு இந்த பார்வை, இங்கே வா, பயப்படாத என்ன சொல்லி தந்துருக்கேன். வா 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 தம்பி, பியூட்டியாக இருக்கே. இந்த குளம் தான் அங்கே வச்சாரு உன்னிச்சைக்கு. இதான் உன்னிச்சைக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளம் தான் உன்னிச்சைக்கு வருது. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாம் பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யானை நிற்கி. அங்கே நான் இப்போ வரும்போது சத்தம் விட்டேன், சாய் சத்தம் விட்டு கேட்டதாங்க, நாங்களே திணுக்கிட்டோம். அங்கே யானையில் நிற்க வருது கொஞ்சம் கவனமாக தான் வரும்போதெல்லாம். தண்ணிக்குள்ள விடுறோம் இல்லை, இதில் விழுந்த நம்ம மண்டை கிண்ட எல்லாம் நொறுங்கிடும் போல. எடுத்து ஓட்ட வைக்கிறது ஆ இல்லை தேவை இல்லை. நீங்கள் பேர் தேசுறது உங்களுக்கு தெரியும், நல்லா தேவை கொஞ்சம் அப்படி அடங்கிருங்க. ஓப்பா இங்கே பாருங்க, இவன் தான் பயத்துலேயே, ஏன் வேண்டாம் அவன் மேடம், அவன் பயந்துட்டான்டா பாப்பா, நீ அவனை பயந்தாட்டான் பயந்துட்டான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கு, வா வா சூப்பர் சூப்பர். தம்பி நான் அங்கே போகலடா, அவர் தோட ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் போயிட்டு. எனக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை, அந்த முறைக்காத சொல்லிட்டேன், இந்த மகன் தான் போகிறான், வெளியே தான் இருக்கு அந்த மகன். இந்த சைட்டை அப்படியே பார்த்துவாங்க ஃப்ரெண்ட், அப்படியே தண்ணியோடு சேர்ந்து எவ்வளோ கல்லெலாம் போட்டு வச்சுக்கான் பார்த்தீங்களா. கல்லு கிடக்கு சும்மா சரிக்கணும்ன்றா, சரி கதை முடிஞ்சு. அந்த நான் சொன்னேன்னே, அந்த அங்கால பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யானை இருக்குது. வரும்போது சத்தம் உண்டு கேட்டது கோயிலடி கேட்டிருக்கும் போது, கோயிலடியிலேருந்து வெட்டக்கிழமை வரும்போது பார்த்தீங்கன்னா சத்தம் உண்டு கேட்டது. அங்கால பக்கம் தான் யானை இருக்குது.
பைக் எதுக்கு நம்ம திருப்பி வைக்கிற மாதிரி வச்சாதான் நல்ல நினைக்கிறேன். பிறகு சிக்கல் இப்போ துரத்தி வந்ததால் ஓட இயலாது. இங்கெல்லாம் போனபடியே குளத்துக்குள்ளே விழுந்துடும். அது வேறு விழுந்தாலும் பரவாயில்ல, ஓரளவாச்சு நீந்த தெரியும், லைட்டாக கரைக்கு வந்துடுவேன். ஆனால் இந்த கல்லை பாருங்கள், உள்ளதான் மண்டை கிண்டெல்லாம் சரி போகல. இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நம்மளோட கதை முடிஞ்சிடும். எவ்வளோ பெரிய பள்ளம் ஃப்ரெண்ட், இங்கே வேறு நான் வலது பக்கம் உள்ளது பள்ளமாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்குலாம் சட்டப்படி சூப்பர் இடம் ஃப்ரெண்டுமே பாருங்களேன். அதுக்குலாம் ஒரு அண்ணன் இருக்கார், அடுத்து அண்ணன் இல்லை பைக்கு மட்டும்தான் இருக்கு. பெரிய வீரமெல்லாம் பசங்க பேசினா ரோட் தெரிஞ்சாக்கள் மாதிரி இங்கெல்லாம் அப்படி போகிறதுக்கெல்லாம் வழியே இல்லை ஃப்ரெண்ட். என்னது ஜாயாக கடை சாங்கமாக கிடக்கு, இங்கே பாருங்க. ஆ வா வா, ஓடியா 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 ஓடியா, முன்னுக்கு போ போ, இங்கே பாருங்க எப்படி இங்கே கல். முன்னுக்கு போ, பார்த்து ரோட்டெல்லாம் காட்டி போங்களே, போக முடியாது. கீர்த்தியாடா பைக்கிலேருந்து ஃப்ரெண்ட் இங்கே பாருங்க. இந்த ஒருத்த மீட்டர் அளவு இது பூட்டிக்காங்க. என்னடா அது கடல் கா, என்னது இதுக்குள்ளே இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். 26 அடி அடி, என்னடா இது அடி கணக்கு தான் இது, 33 அடி, 35 அடி. இப்போ 26 அடியில் தண்ணி நிற்கான், இங்கே பாருங்க. அது 32 மேலே வந்து வரும்போது திறந்து விட்டுருவாங்க கூட, அப்படியே அடித்து தள்ளிட்டு போயிட்டு இங்கே நான் கிடைக்கிறேன். எக்கோ பண்ணுறா, ஹலோ வாங்க ஸ்டேஷன் 1 2 3, ஹலோ இங்கே, ஹலோ ஹலோ சத்தங்க ஃப்ரெண்ட், இங்கே பாருங்க. நல்லா ஓடுறீங்க, டேடே டே சுற்று இல்லையா, பா முன்னுக்கு அங்கே போம். அடுத்து சாட்சியை கொஞ்சம் நான் கிடைக்கு, அதுக்குள்ளே போயிட்டு தான் ஒன்று. இங்கே பாருங்க குடிச்சு போட்டு, இந்த போத்தில் போகிறபடியா அது குடிச்சு போட்டு போட்டதை போட்டது இல்லையா, இது எங்கே அடிச்சு போட்டு இருந்துக்கு போல வெள்ளத்தில் அடிக்க போகிறேன். சரி வா என்ன, ஐயோ 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 ஐயோ, ஜும் ஜும் இதோ இல்லவா இடம், இதோ இடமா அடர்ந்த காட்டுக்குள் நாங்களும் தம்பியும் நீயும் நானும் வந்து தம்பி நடத்த. இப்படி ஒரு சொர்க்க பூமியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது சுத்தமாகவே இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக இந்த இடங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்குது. இஸ் ஓ மீ மேன், இடம் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட். என் காட்டுண்டா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த இடம்லாம் பார்க்குறதே கொடுத்து சொல்லி நேரம் இருக்கும் அப்படி. ஆனால் அங்கேருந்து பாருங்க அப்படியே ஃபுல்லாக மழை தெரிஞ்சுண்டக்கு யானை ஏறி காலம் ஏதோ போயிருக்கு போல. குரங்கச்சம் போனதா ஆனாச்சோன்னு எழுத்தி. ஓகே நம்ம புறப்படி வண்டிய நேரம் வந்துட்டு, இதுக்கு கன நேரத்துக்கு நம்ம ஒருத்த நிற்கக்கூடாது, கிளம்பிடணும். இதுக்குள்ளே மீன் நிற்கும், இருக்குமாடா சாட்சி இல்லை. டேய் அந்த தண்ணி இதுக்குள்ள இருந்துடா போகுது, ஓடுது வந்து இதில் கம்பியெல்லாம் இதெல்லாம் அடக்கு பார்த்துவா கையில் கையில் அடிப்படா. எப்படி எல்லாம் வீடியோ எடுக்கும் உண்மையாகவே எனக்கு நல்லா. இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நான் ரொம்ப பார்த்தீங்க நிறைய இடங்களை ட்ராவல் ஃப்ரெண்ட். நம்ம திரும்பி வந்த வழியில் போக போகிறோம், அதாவது அந்த இறங்கும் போது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அதை பார்க்க மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, அந்தளவு சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ வியூ, எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்காக தான் திரும்பி யூ டர்ன் போட்டு வந்த காரணம் பைக் எடுத்து திரும்பி. இங்கே பாருங்கள் நான் சொன்ன மலை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே போடுறோம், அப்படியே சிங்கிளாக்கலாம் இருக்காங்களா அங்கே பக்கம். இந்த ஐயா வரும்போது சொன்னவர் நம்ம இந்த இடத்த பார்ப்போம், அந்த இறக்கத்தில் எனக்கு ஓடணும், அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை பார்க்குறது எப்படி இருக்குண்டு. இங்கே பாருங்களேன் இவ்வளோ வந்து நான் பைக்கு ஸ்டார்ட் ஆஃப் பண்ண போகிறேன், நான் கீ தூக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் மட்டும் போக போகுது பாருங்களா, செம்மியா போகுது ஃப்ரெண்ட். அப்படியே கொஞ்சம் சருகிச்சுண்டா இங்கே கீழே கிடப்பான் அப்படியே. இங்கே வரணேன் இப்படி போகுதே, வா 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 வா, நல்லா இறங்கி போகுது ஃப்ரெண்ட். இங்கே யானை வேலி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, யானை வேலி இப்படி போட்டுருக்காங்க ஃபுல்லாக. எது மட்டும் சருகி வருது தெரியுமா, கீழே இந்த கொங்குலிட்டு மட்டும் வருது. என் மாட அந்த அங்கே பக்கம் பாருங்க மேடம், மாடு பின்னுக்கு ஒரு கட்டடம் தெரியுதானே, அந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கட்டடம் தான் நினைக்கிறேன். வரும்போது நான் தெரியாமல் சொல்லியிருப்பேன், அந்த கட்டடமும் யுத்தத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்ட கட்டடம் தான் பார்த்திங்களா. அப்படிங்கிற ஒட்டஞ்சி இதுக்கு மாட பாருங்கள் இவ்வளோத்துக்கு அடி வாங்கிட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் கடைசி யுத்தத்தில் நடந்தது தான் இதெல்லாம் அப்படியே. இதுதான் நம்ம வந்த வழி அப்படி இங்கே பாருங்கள். ஆனால் ஏற்கனவே மழை வாரமாக தான் இருக்குது, பார்ப்போம் மழை வாரத்துக்குள்ளே இங்கேருந்து நம்ம எப்படியாச்சு கிளம்பினோம் ஃப்ரெண்ட். என்னது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, இதில் வந்து என்ன மீன் பிடிக்கலாம், இடி வலை கொண்டு வந்து இடிக்கணும்டா, சட்டப்பாடி மீன் பிடிக்கலாம் அடுத்து இடி வலையில் கொண்டு வந்தேன்.
இந்த இடத்த விட்டு போறது மனசே இல்லை. அதான் தெரிஞ்சது ஃபுல்லா போகல இப்படியே பிடிச்சு கொண்டே இருக்கும் ஃப்ரெண்ட். நீங்க பாருங்க அவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க ஃபுல் ரசனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம். இப்படியான இடங்கள்லாம் மறக்காம நீங்க பார்க்கணும் நம்ம சேனல், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அப்படியே இதே மாதிரி இடங்கள் நிறைய இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துக்கு, இல்லை நம்ம கண்டிப்பாக அந்த இடத்த போய்ட்டு அப்படியே வீடியோ எடுக்கும்.